ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இப்போ தான் ஒரு வ்ளாக் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. வேறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது எப்படி தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் பார்த்தாருன்னா அவரே சந்தோஷப்படுவார். அவர் வேறு வந்துட்டுருக்காரு, பார்த்தீங்களா? வந்துட்டார். அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னைக்கு நான் வந்து என்னோடய சர்ப்ரைஸை எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் வந்துட்டார், ஓகே, பாருங்கள். ஹலோ மாமா, என்ன இவ்வளோ நேரம் வண்டி? இங்கே பாருங்க, வழியோட மாட்டோம். என்ன இவ்வளோ நேரம் வந்தீங்களா? கேட் சாத்துங்க. ஆமா பாப்பா, வெளியே கிளம்புறேன். நீங்க தான் கடைக்கு என்ன கூப்பிட்டு போகணும். வேலை இருக்கா? என்ன எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? நீயா பண்ணீங்களா? ஆமா. அப்போ நான் வேற யார் பண்ணுவா? நான் பண்ணாம இது மேல யாரோ ஒட்டுனா? யாரோ ஒட்டுனாங்க. உங்களுக்கு ஹைட் இருக்காது. எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? ஹைட் ஏட்லனா? இந்த வீடியோ வீடியோ எடுத்துட்டியா? ஆமா. எப்படி இருக்கு? வாவ், செம்மயா இருக்கு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே மேரேஜ்க்கு அப்புறம், தெரியுமா? அப்படியா? நைஸ், செம்மயா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? என் பேர்லாம் வேற போட்டிருக்கு. ஐயோட, இப்படி ஒரு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுனதே இல்லையே. Five minutes later. Ice
நீ பிக்கிற மாடல் எஸ்னே சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. என்னது கத்தியா? நீ சொல்லு. என்னடா இது? மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இது எவ்வளவு இந்த கேக் சொன்ன? 5 அண்ணனுக்கு வேற மனசு இல்ல புள்ள. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரே இருக்கீங்க ஒன்னா. இந்த டெக்கரேஷன் காரணம் யாரு தெரியுமா? என் தம்பி தான். ஏ கேக் நல்லா இருக்கா? பிளடி ஸ்வீட். ஹலோ மக்களே. சோ ஃபர்ஸ்ட் டைம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறேன் நானு. அது இந்த மாதிரி கேக்லாம் வெட்டி சிங்கிளா இருக்கும் போது கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுல இப்போ கல்யாணம் ஆயிட்டு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறேன். நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. கேக் தாங்க செம்மையா இருக்கு. இது கூட செம்மையா தான் இருக்கு. ஆனா கேக் அதை கூட செம்மையா இருக்கு. ஃபுல் ஐஸ்கிரீம், ஃபுல் ஐஸ்கிரீம் தான். செம்மையா இருக்கு கேக். கிரெடிட் கோஸ் டு நம்மளோட பிரதர் அண்ட் ஒய்ஃப் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். அடுத்த வர டின்னர் வர பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்காங்க போல. பிரியாணி இல்லையே, சாரி. இதுக்கு என்னால பிரியாணி செய்ய முடியல. ஆக்சுவலி நான் கொஞ்சம் டேஸ்டாலாம் சமைக்க மாட்டேன், லிமிட்டா தான். இன்னைக்கு என்னன்னு பார்த்தோன்னா இதுக்காக வந்து சிக்கனும் சப்பாத்தியும் ஃபுல்கா சப்பாத்தி நல்லா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். பிடிக்கும்ல? இன்னைக்கு ஒரு செம்மையா போச்சு. இன்னைக்கு இந்த நாள் இப்படி போறேன் எனக்கு தெரியாது. உண்மையிலே இவ்வளவு ஹாப்பியா நான் வந்து எதுவுமே ரிமூவ் பண்ண மாட்டேன். திவ்யா தான் இருக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே, இது ஒரு சின்ன வாக் தான். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், வேலண்டைன்ஸ் டே சூப்பரா போச்சு. ஓகே, நம்ம இன்னும் இதுக்கப்புறம் இன்னொரு வாக்ல பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்த டெக்கரேட் பண்றவரு நம்ம பிரதர். இவர் தான் இந்த இடத்த டெக்கரேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டெக்கரேஷன்லாம் பண்ணுன்னா இவரோட நம்பரும் போடுறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேக்கும் காலியாயிடுச்சு. பலூன்ஸ் இதெல்லாம் எனக்கு உடைக்க தோணவே இல்லை, அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன். சரி பார்ப்போம். ஹலோ மக்களே, என்னோட டெக்கரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியும் வருது, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அது வந்து அவர் ஃபஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாரா இல்லை நான் அவருக்கு பண்ண போகிறாரான்னு தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுவே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா வெட்டிங் ஆனிவர்சரியும் நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய் மக்களே.